நீங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சட்டையில் ஒரு ஓரமாக கொஞ்சம் கரை இருக்குது. இப்போ நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும் பார்த்தீங்களா? மற்றவங்க அதை பார்த்து என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க நம்மளை பார்த்து அழுக்கான சட்டை போட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தவற நினைப்பாங்களோ அப்படின்னு பல விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆக்சுவலாக மற்றவங்களாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க தான் வேலையா? இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து எப்படி வெளிவர்றது, இது எல்லாமே ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த அரசர் ரொம்ப சீரும் சிறப்புமாக அந்த நாட்டை வந்து வழிநடத்தி போய்கிட்டு இருந்தார். அந்த அரசருக்கு ஒரு இளவரசர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அப்புறமா இந்த இளவரசர் தான் அந்த நாட்டை வந்து கட்டி காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையில் அரசருமே எல்லா பயிற்சிகளுமே அந்த இளவரசருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த இளவரசருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது என்னென்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அவரோட மனசுக்குள்ளார் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எவ்வளோ நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் மற்றவங்க நம்மளை பற்றி தவறாக பேசிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுக்குள்ளார் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே அவர் மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட மாட்டார். இப்போ நாளடைவில் என்னாச்சுன்னா, இந்த எண்ணம் வந்து அவளுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து அவரால் வெளியே வர முடியல. நாளடைவில் அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. சம்பந்தமே இல்லாமல் அவர் ரொம்ப கவலையாக இருக்க ஆரம்பித்தார். இப்போது அதே அரசவையில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அந்த அமைச்சர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப அறிவாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு பல சீடர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த இளவரசர் வந்து அந்த அமைச்சர்கிட்ட போய், ஐயா, நான் வந்து இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒரு ரொம்ப மன கவலையாக இருக்குது. இந்த கவலையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியல. மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் என்னை வந்து ரொம்ப ஆட்கொண்டுருச்சு. இதுலேருந்து எப்படி விடுபடுறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் கேட்குறாரு. இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்னென்னா இதுக்கு நீ அதிகமான விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இளவரசர் சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, இந்த நாடே என்னோட தான், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அமைச்சர் சொல்கிறாரு, அது இல்லைப்பா, நான் வந்து விலைன்னு சொன்னது காசு கிடையாது, நான் சொல்கிற ஒரு சில வேலைகளை நீ செய்யணும், அதாவது இதுக்கு நீ ஒத்துக்கிட்டினா அந்த வேலைகளை கண்டிப்பாக நீ செஞ்சு தான் ஆகணும், எந்த ஒரு மறுப்புமே சொல்லாமல் நீ அந்த வேலைகளை செய்யணும், அதுக்கு ஓகேவாக இருந்தால் சொல், நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ இந்த இளவரசர் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா இந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப காலமாக அதிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ கடைசியாக ஒத்துக்கிட்டாரு, ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், தயவு செஞ்சு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், மொதல் வேலையாக அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் ஒரு பழைய இரும்பு கடை இருக்குது, அந்த இரும்பு கடையில் போயிட்டு கொஞ்சம் இரும்புகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே இளவரசருக்கு ஒரு தயக்கம். ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு இளவரசர் எப்படி அங்கே போயிட்டு வாங்கிறது, அதுவும் இவர் வந்து நடந்து போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. இது ரொம்ப தயக்கமாக இருக்குது. இப்போ உடனே அவர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து என்னுடைய வேலையாட்கள் இருக்காங்க, அவங்கள விட்டு அந்த இரும்புகளை வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் ஒத்துக்கவே இல்லை. அது இல்லைப்பா, நீ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டினா நான் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும், நீ இங்கேருந்து நடந்தே தான் போகணும், நடந்தே போய் அந்த இரும்பு கடையில் கொஞ்சம் இரும்புகளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த இளவரசர் ரொம்ப தயக்கத்தோடு அங்கேருந்து போகிறாரு. அந்த மார்க்கெட்டோட நுழைவாயிலுக்கு போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது, எல்லா மக்களுமே பரபரப்பாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்களோ, ஒரு இளவரசர் எதுக்கு நடந்து வர போகிறாரு, ஏன்னா எப்போவுமே இவர் ஒரு ரதத்தில் தான் வருவார், கூட அவங்களுடைய வேலையாட்கள்லாம் கூட ஓடி வருவாங்க, அவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிற ஒரு மனிதர் எதனால் திடீர் நடந்து வர போகிறாரு, அநேகமாக மன்னர் வந்து ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பாங்க அப்படின்னு இந்த இளவரசர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து உள்ளே போகிறாரு. அந்த கடை பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டோட மூலையில் இருக்குது. வேக வேகமாக போயிட்டு அந்த கடையிலேருந்து கொஞ்சம் இரும்புகள் வாங்கிட்டு மறுபடியும் வேக வேகமாக அமைச்சர் வந்து பார்க்குறாரு. இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, சரிப்பா நீ இப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ அடுத்து ரெண்டாவது வேலை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இங்கே பக்கத்தில் ஒரு இரும்பு பட்டறை ஒன்று இருக்குது,
அந்த இரும்பு பட்டறையில் போய் இந்த இரும்பை கொடுத்தினா அவங்க வந்து உனக்கு பாத்திரங்களாக மாற்றி கொடுப்பாங்க, நீயும் அந்த பாத்திரங்களை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீயும் அந்த அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு அந்த பாத்திரங்கள்லாம் மாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மறுபடியுமே வேண்டாம் விருப்பாக தான் அந்த இளவரசர் வந்து அங்கேருந்து போகிறாரு. அந்த இரும்பு பட்டறைக்கு வந்து போகிறாரு. அங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு இந்த இரும்புகள்லாம் கொடுத்து அந்த பாத்திரங்களாக மாற்றுறாரு. அந்த மாத்திர ப்ராசஸில் இவருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ கடைசியாக இவர் கையால் செஞ்ச ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இவருக்குள்ளார ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா முதன் முறையாக அந்த வேலை செய்கிறாரு, அவராக செஞ்சு ஒரு பாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு. இப்போ அந்த செஞ்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அமைச்சர்கிட்ட போகிறாரு. மனசுக்குள்ளார லேசாக ஒரு சந்தோஷம். இப்போ அமைச்சர் வந்து இவரை பார்த்த உடனே சொல்கிறாரு, இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. இப்போது நீங்கள் செஞ்ச விஷயத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, அது எனக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இருக்குது, இதை மட்டும் நீங்கள் செஞ்சு முடிங்க, நான் அதுக்கப்புறமா இந்த எண்ணங்களோட பிடியிலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ இளவரசருமே சரி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ காலையில் நீ வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போன பார்த்தியா, அதே மார்க்கெட்டுக்கு இப்போ நீ மறுபடியும் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட காலையில் நான் இங்கே வந்தேனே, என்னை நீங்கள் பார்த்தீங்களா, என்னை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இப்போ இளவரசர் தயக்கத்தோடு மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு போகிறாரு. போயிட்டு முதல் கடையில் போய் கேட்குறாரு, ஐயா காலையில் நான் இந்த வழியாக போனேன், என்னை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாங்க நீங்கள் போனதை நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் என்ன விஷயமா போகிறீங்க அதெல்லாம் எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை, அந்த டைமில் எனக்கு கடையில் நிறைய வேலை இருந்துச்சு, அதனால் நீங்கள் போனதை மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு கடைக்காரர்கிட்டையுமே இந்த இளவரசர் போய் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தேன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தவங்களுமே அதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் எதுக்குமே நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அது ரொம்ப பீக் டைமு, எல்லாருமே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் போனதை பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக அந்த இரும்பு கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்குமே போகிறாரு. போயிட்டு, ஐயா காலையில் நான் வந்தனே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்து பையன் மட்டும் தெரியும், இரும்பு வாங்கிட்டு போனீங்க அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே இந்த இளவரசருக்கு ஒரு பெரிய பாரம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது. அவர் மனசுக்குள்ளார இவ்வளோ காலமாக சுமந்துக்கிட்டு வந்த ஒரு பெரிய பாரத்தை யாரோ இறக்கி வச்ச மாதிரி அவ்வளோ லேஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ தான் அவருக்கு புரிய வருது, மற்ற மக்கள் யாருமே இவரை பற்றி எந்த ஒரு எண்ணங்களுமே அவங்க எதுவுமே வச்சிடலை, இவரை பற்றி புறம் பேசுகிறதுக்குமே அங்கே ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்திருக்காங்க. ஒரு சிலர் இவங்க யாருன்னே நிறைய பேருக்கு அடையாளம் தெரியல. இப்போ மறுபடியும் அமைச்சர்கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இப்போ அமைச்சர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த விஷயத்தை நான் வந்து முதல்ல உனக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் அப்போ சொல்லியிருந்தால் உனக்கு நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்காது, அதனால தான் ஒரு செயல் விளக்கம் கொடுக்கணுமேங்கிறதுக்காக உன்னை போய் இரும்பு வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே, மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் தான் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது உன்னை அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அதனால் இந்த எண்ணங்கள்லாம் நீ விட்டுரு, அந்த மாதிரி யாருமே உன்னை பற்றி நினைக்க போகிறதும் கிடையாது, அப்படி நினச்சாலுமே அது உன்னை பாதிக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த இளவரசரை அனுப்பிவிடுறாரு. அப்பையிலேருந்து இந்த இளவரசரும் ரொம்ப பெரிய ஒரு பிடியிலேருந்து விடுபட்ட மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகிறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நாளடைவில் என்ன ஆகணும்னா நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே சரியாக செய்ய முடியாது, எதுவுமே சரியாக பேச முடியாது, ஒரு பப்ளிக்கில் பேசணும்னா கூட நீங்கள் ரொம்ப தயக்கத்தோடு இருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறது தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அவங்க ரொம்ப பிஸியாக தான் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களை பற்றியோ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தவறாக சொல்கிறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்க போகிறது கிடையாது. அப்படி அவங்க சொன்னாலுமே அது உங்களை எந்த விதத்துலையுமே பாதிக்க போகிறது கிடையாது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப அதிக அளவில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதராக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.